இந்த கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய இந்த திடீர் நகர் பகுதி என்பது இரண்டு நாள் முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டு இப்பொழுது அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, இங்கே பாதிக்கப்பட்ட இந்த மக்களை நாங்கள் மாற்று இடத்தில் குடியமர்த்துகிறோம் என்ற பெயரில் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி என்று கிட்டத்தட்ட இவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று குடியமர்த்துகிறார்கள். சர்வதேச சட்டங்களோ உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகளோ இவ்வாறு குடிசை பகுதியிலிருந்து அகற்றப்பட்டு வெளியேற்றப்படக்கூடியவர்கள் வேறு இடத்தில் குடியமர்த்தப்படுவதென்பது அவர் வாழ்ந்த பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் அளவிற்கு சுற்றளவிற்குள் இருக்கக்கூடிய பகுதியில்தான் இவர்களுக்கான குடியிருப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தெளிவாக வரையறுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையெல்லாம் இவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இந்த மக்களை 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி போன்ற, அதாவது கண்ணகி நகர் எள்ளிநகர் போன்ற பகுதிகளில் இவர்களை குடியமர்த்துவதன் மூலமாக இப்பகுதி வசிக்கக்கூடிய குழந்தைகளினுடைய கல்வி என்பது முற்றிலுமாக அதற்குரிய வாய்ப்பு என்பது அளிக்கப்படுகிறது. மேலும் இந்த மாணவர்கள் இந்த கல்வியாண்டில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இடையிலே இவர்களை பள்ளிக்கு செல்ல விடாமல் தடுக்கின்ற ஒரு முயற்சியாக ஒரு நடவடிக்கையாக இந்த வெளியேற்றம் என்பது இருப்பது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக ஒரு கல்வியாண்டிற்கு நடுவிலே இந்த மாணவர்களை அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது என்பது மனித உரிமை மீறல் மட்டுமல்ல, இது மனிதாபிமானமற்ற செயலாக இருக்கிறது. இவ்வாறாக ஒரு அவசரமாக ஒரு வெளியேற்றல் நடத்த வேண்டும் என்கின்ற தேவை இந்த அரசுக்கு எங்கிருந்து வருகிறது? அது மட்டுமல்லாமல் இப்பகுதி வசிக்கக்கூடிய மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் என்பதை இந்த பகுதியை சுற்றியிருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் தான் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இப்பகுதியிலிருந்து நீங்கள் நீக்கி வேறு இடத்திற்கு குடியமர்த்தும் பொழுது அவருடைய வேலை வாய்ப்பு என்பது முற்றிலுமாக நசுக்கப்படுகிறது, அல்லது வேலை வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய சூழல் அவலம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் மறுகுடியமர்ப்பு செய்யப்பட்ட இடங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்ச்சியாக ஒரு சட்ட விரோத சூழல் என்பது இருந்து வருகிறது. இதை காரணம் காட்டி காவல்துறை இப்பகுதி இளைஞர்கள் மீது பல பொய் வழக்குகளை பதிவு செய்வதும் அந்த வழக்குகளில் பலரை கைது செய்வதும் கைது செய்யப்பட்ட நபர்களை துன்புறுத்தி அவர்களுடைய கை கால்களை உடைப்பதும் என்பதும் ஒரு தொடர்ந்த நிகழ்ச்சியாக இருக்கிறது. இதை புழல் சிறைக்கிலே இருக்கக்கூடிய நாங்கள் 4 மாத காலத்தில் பல கண்ணகி நகரை சார்ந்தவர்கள் எழிநகரை சார்ந்த இளைஞர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டு அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதை பார்த்திருக்கின்றோம். இவர்கள் மீதான வழக்குகள் என்பது ஒரு பலவீனமான வழக்குகள் அல்லது பொய் வழக்குகளாக இருக்கிறது. ஆக இம்மக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதும் ஒரு மாற்றிடம் என்கின்ற பெயரில் வேறொரு இடத்தில் குடியமர்த்துவதும் அப்பகுதியை முற்றிலுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்து இவர்களை ஒரு சட்ட ரீதியாக துன்புறுத்துவதும் அச்சுறுத்துவதுமாக நடந்து கொண்டிருக்கிறது. இம்மக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துகின்ற இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுதல் என்கின்ற பிரச்சினைக்கு பின்னணியிலே ஒரு கார்ப்பரேட் நலன் இருப்பதைத்தான் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. கூவம் நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஸ்கைவாக் என்கின்ற அந்த ஒரு ஷாப்பிங் மால் அல்லது அந்த கட்டிடம் அல்லது அந்த கமர்ஷியல் பில்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதுவுமே நீக்கப்படவில்லை. இதே போல் ஷான் ராயல் என்ற ஹோட்டல் அது அந்த பகுதியை ஆக்கிரமித்திருந்தாலும் அதை நோக்கியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த கூவம் ஆற்றங்கரையிலே இணைகின்ற இந்த கழிவுநீர் கால்வாயின் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனை அல்லது அம்மா உணவகம் இரண்டுமே ஒரு ஆக்கிரமிப்பாக இருக்கிறது. ஒரு வாய்க்காலின் மீது ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். இதை கடந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை திறந்து வைத்திருக்கக்கூடிய அவலத்தை பார்த்திருக்கின்றோம். அந்த ஆக்கிரமிப்பை எல்லாம் அகற்றாமல் அந்த கால்வாயின் அருகிலே இருக்கக்கூடிய குடிசைகளை அகற்றுவது என்பது அப்பல்லோ மருத்துவமனையினுடைய கார்ப்பரேட் நலன்களுக்கு ஏதுவாக இந்த அரசு செய்திருக்கிறது. இதே போன்று அடையாறு ஆற்றை ஒட்டிய கழிமுக பகுதியிலே, குறிப்பாக அதனுடைய கழிமுக பகுதியிலே இருக்கக்கூடிய லீலா பேலஸ் போன்ற அந்த கட்டிடங்கள், இந்த கழிமுக பகுதியில் நீண்ட பெரிய அல்லது உயரமான கட்டிடங்கள் எழுப்புவதற்குரிய தடைகளை மீறி கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எம்ஆர்சி நகர் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி என்பது கழிமுக பகுதியாக இருக்கிறது. அங்கே கட்டிடங்கள் கட்டுவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் அதையெல்லாம் கட்டிடங்களாக மாற்றிருக்கக்கூடிய ஒரு பெரு வணிக கட்டிடங்களாக எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு அவலத்தை பார்க்கிறோம். ஆக ஒருபுறத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இவர்கள் முற்றிலுமாக அனுமதி வழங்குவதும், மறுபுறத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்கின்ற பெயரில் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய குடிசைகளை
அவர்கள் குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் கீழ் ஒதுக்கப்படக்கூடிய இடங்களை கூட இவர்கள் ஆக்கிரமிப்பு என்கின்ற பெயரில் அகற்றிவிட்டு இம்மக்களை ஒரு குப்பையை போல தூக்கி வெளியில் எரிகின்ற அவலத்தை பார்க்கிறோம். ஆக இந்த அரசு என்பது கார்ப்பரேட் நலன்களுக்கான அரசாக இருக்கிறது. ஏழை எளிய மக்களை வாக்குகளை வாங்கிவிட்டு அவர்களை அப்புறப்படுத்துகின்ற பணியை செய்கிறது. இதற்கு எதிரான ஒரு எதிர்ப்பு என்பது இப்போது திடீர் நகரில் நடத்தப்படுகின்ற இந்த ஆக்கிரமிப்பு அகற்றத்திற்கு எதிரான ஒரு போராட்டமாக வெடித்திருக்கிறது. இந்த போராட்டம் மேலும் தீவிரமடையும். இந்த போராட்டத்திலே இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கள அமைப்புகள் ஒன்றாக திரண்டு இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுதல் என்கின்ற அநியாயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லைங்க, ஏதாவது இந்த ஆற்றங்கரை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமே ஒன்று இவர்கள் வந்து கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வந்து தங்கள் நகரத்துக்கு வந்து ஒரு தேவையற்றவர்களாக நினைக்கிறாங்க. அவங்க இந்த அடிப்படையில் இவங்களை தூக்கி எறின்னு போடுறாங்க. ஆக்கிரமிப்பு அகற்றம் பண்ணுறீங்கன்னா நீ கமர்ஷியல் பில்டிங்கே எடுக்கணும், வெளியே கார்பரேட் பில்டிங் எடுக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தடுத்துட்டு நீங்கள் குடிசைகளை மட்டும் அகற்றுறீங்க அப்படிங்கிறது வந்து இது ஒரு ரியல் எஸ்டேட் கொள்ளையாக தான் பார்க்க முடியும். நாளைக்கு இந்த நிலம் மறுபடியும் வேற ஒரு கார்பரேட் கொடுக்கப்படாதுங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது. ஆக இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. நீங்கள் அதே பகுதியில் பக்கத்தில் வந்து கார்பரேட் கம்பெனியோடைய நிலம் இருக்குது, ஆக்கிரமிப்பு இருக்கு, அதை அகற்றுறது இல்லை, ஒரு குடிசைகள் அகற்றுவது நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அதுதான் நம்ம கேள்விக்குரியதாக மாறுது. இல்லை, முதல்ல வந்து என்னென்னா இந்த நம்ம சென்னை நகரில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இதை பற்றியான அக்கறை தேவை இருக்குது. ஏன்னா இந்த பகுதி மக்கள் இந்த இடத்துல வசிக்கிறதுனால தான் அந்தந்த பகுதிகளுக்கான தேவைகளுக்கான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இதற்குரிய வேலை வாய்ப்பு என்பது இவர்களுக்கு உருவாக்கப்பட்டுருக்கு. ரெண்டுமே தேவையாக இருக்குது. இவங்களெல்லாம் மொத்தமாக கொண்டு போய் நீங்கள் கண்ணகி நகரில் எழில் நகரில் வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அங்கே கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் குடும்பங்களை கொண்டு போய் சேர்த்து அதை வந்து ஒரு கெட்டோவாக மாற்றிடுறாங்க. கெட்டோனா வந்து முழுவதுமாக எல்லாரையும் ஒரே இடத்துல போட்டு வெளியே போலீஸ் ஸ்டேஷனை போட்டு செக் போஸ்ட் வச்சிடறாங்க. எல்லா இளைஞர்கள் மீது ஒரு பொய் விளக்க போட்டுறாங்க. அங்கே இவங்களுக்கு பள்ளியோ கல்லூரி வசதி எதுவுமே கிடையாது, வேலைவாய்ப்பு வசதி எதுவுமே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. இது வந்து என்னென்னா சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது, இந்த நாட்டின் சட்டங்களுக்கு எதிரானது. ஒரு பகுதியில் பல்வேறு தரத்திலான ஒரு கட்டமைப்புகள் என்பது இருக்க தான் செய்யும். பொருளாதார படிநிலைகள் கொண்ட மக்களும் இருக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு முக்கியமான இடம். நீங்கள் போட் கிளப்பை வந்து ஆக்கிரமிப்பாக எடுக்க மாட்டீங்க, லீலா பேலஸ் ஆக்கிரமிப்பாக எடுக்க மாட்டீங்க, எம்ஆர்சி நகர் ஆக்கிரமிப்பாக பார்க்க மாட்டீங்க, அல்லது ஸ்கைவாக்கோ அல்லது ஷான் ராயல் ஹோட்டலோ உங்களுக்கு ஆக்கிரமிப்பு கிடையாது. இங்கே ஜெமினி ஃப்ளைஓவர் கிட்ட இருக்கக்கூடிய பார்க் ஹோட்டல் வந்து கார்பரேட் நிலத்தை வந்து கவர்மெண்ட் நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறாங்க. அவன் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்க முடியுது இல்லையா? அவதெல்லாம் சாத்தியமாகும் பொழுது இங்கே ஏழை எளிய மக்களை வந்து நீங்கள் அப்புறப்படுத்துறதுங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆமாம், இல்லைங்க, தமிழ்நாட்டினுடைய அத்தனை துறையுமே வந்து கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய நலன்களுக்கு ஏற்ப தான் செயல்படுறாங்க. வெளிப்படையாக அது அப்பட்டமாக தெரிஞ்ச உண்மை அது. இவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட வந்து தங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலை அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? இந்த அதிகாரிகள் முழுவதுமே அவங்கக்கிட்ட வந்து அவர் நலனுக்கு தான் வேலை செய்கிறாங்க. ரெண்டாவது, அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த கால அவகாசம் கொடுக்குறது எங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஏன் இவங்க மறுக்கிறாங்க? ரெண்டாவது, காவல்துறையை வச்சு நீங்கள் மிரட்டணுங்கிற அவசியம் வருது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த மக்களுக்கு விரோதிகளா? நீங்கள் அவ்வளோ விரோதியாக நடந்துக்கிறதுக்கான அவசியம் எங்கேருந்து வருது? நான் கேள்வியாக தான், நீங்கள் வந்து இந்த மக்களை வந்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக நடத்த வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? அப்போ நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு அடியால் தானே வேலை செய்கிறீங்க. நீங்கள் நேரடியாக பேசுங்க, அந்த மக்கள் தங்களோட பாதிப்புகளை சொல்கிறாங்க, அதை கேட்கறதுக்கு நில்லுங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையை நடைமுறைப்படுத்துறேன்னு சொல்லி வந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் அப்போலோ ஆஸ்பத்திரி மேலே வைங்க. அப்படி சட்டவிரோதமாக நடந்துக்கிறது யாருனால் பிடபிள்யூடி அஃபீஷியலும் சென்னை கார்பரேஷனும் இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சொல்லக்கூடிய அந்த பெருநகர குழுமமும் இங்கே இருக்கக்கூடிய பிற அதிகாரிகளும் காவல்துறையும் தானே இருக்குது. அப்போ இதை நோக்கி தான் கேள்வி இருக்கு. இல்லை, தமிழக அரசு எப்போவுமே கார்பரேட் கம்பெனி தான் இயக்கியிருக்குது, புதுசாலாம் ஒன்றும் இல்லை.
இதுக்கு முன்னாடி 2009 இதே போல 3 லட்சம் மக்கள் வெளியேற்றினாங்க. அப்போ இதே தான் நடந்திருக்குது. நீங்கள் கூவாத்த ஒட்டிருக்கக்கூடிய குடிசைகள் அகத்திட்ட கூவாறு அழகாயிருச்சா என்ன? நீங்கள் புதுப்பேட்டையில் லாங்ஸ் கார்டன் ரோட்டில் இருக்கக்கூடிய குப்பை அந்த குடிசைகள்லாம் அகட்டுனீங்க, ஆறு சுத்தமாயிருச்சா என்ன? ஆறில் விழுக்கக்கூடிய கழிவுநீர் விழுந்துட்டு தானே இருக்குது. அந்த கழிவுநீர் எங்கேருந்து வருது? இங்கே இருக்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல தான் வெளியே வருது. அப்போ அதையெல்லாம் தடுத்து நிறுத்தீங்களா இல்லை அதையெல்லாம் சுத்திகரிச்சிங்களா? அது இல்லை. ஆனால் இந்த மக்களை முழுவதும் ரொம்ப அப்புறப்படுத்தி நீங்கள் புதுப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிந்தாதிரிப்பேட்டை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி போட்டிங்களா? இதனால என்னத்தை சாதிச்சிங்க? நீங்கள் ஒன்றும் இல்லை, புழல் சிறையில் நாங்கள் பார்க்குறோங்க. கண்ணகி நகர்லேருந்து கைது செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு பையனும் காலை உடச்சு தான் கொண்டு வந்து போடுறாங்க. என்கவுண்டர் நடந்ததா இல்லையா போன வருஷம்? ஒரு பையனை கொண்டாங்களா இல்லையா? காவல்துறை நடக்குதா இல்லை? இதெல்லாம் ஏன் நடக்குது? இவங்க சிந்தாதிரிப்பேட்டாலேயோ புதுப்பேட்டையில் இருந்தப்போ என்கவுண்டர் நடந்ததா? அப்போல்லாம் நடக்கலை இல்லை, இப்போ ஏன் நடக்குது? ரெண்டாவது அங்கே கொடுக்கக்கூடிய அளவு இட அளவு பார்த்தீங்கன்னா 180 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. எந்த அமைச்சருடைய கழிவறை கூட 180 ஸ்கொயர் ஃபீட் கிடையாது. சென்னையினுடைய இந்த கலெக்டரோ பிடபிள்யூடி அதிகாரிகளோ 180 ஸ்கொயர் ஃபீட்டில் வாழ்ந்து காமிக்கிட்டோம். அப்புறம் எங்கள் மக்கள் வாழ்வாங்க? உங்கள் அமைச்சருக்கு அவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்கீங்களா? அவங்க கூட 180 ஸ்கொயர் ஃபீட் இருக்க சொல்லுங்க பார்ப்போம். அவங்க கார் நிறுத்துறது கூட 180 ஸ்கொயர் ஃபீட் கிடையாதுங்க. அதோட பெரிய நேரத்தில் நிறுத்தி வைக்கிறாங்க. அதில் எப்படி ஒரு குடும்பம் வாழும்? ஒரு மனுஷத்தன்மையே இல்லாமல் தான் நிற்கிறாங்க இவங்க. ஒரு மிருகத்தன்மையாக இருக்கிறாங்க. இந்த மக்கள் வந்து தாங்கள் கையில் இருக்கக்கூடிய வாக்காளர் அட்டை திருப்பி கொடுக்கணும். நான் வாக்கு ஓட்டு போட மாட்டேன்னு வெளிப்படையாக சொன்னால் தான் சாத்தியமாகும். அதற்கு தான் நாங்கள் இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு நகர வேண்டியது. நீ வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் ஏன் ஓட்டு போடணும்? நாங்கள் எதுக்கு ஓட்டு? நாங்கள் இந்த பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ பாஜகவுக்கோ காங்கிரஸுக்கோ எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்? ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் வர்றீங்கல்ல, இப்போ வந்து நிற்கணும்ல, எம்எல்ஏ எம்பி வந்து நிற்கணும்ல, ஏன் நிற்க மாட்டேங்கிறீங்க? ஏங்க பரீட்சை நடந்துகிட்டு இருக்குது, குழந்தைங்களை கொண்டு வந்து 6 மாதத்துக்கு வெளியே போடுறீங்க. சைதாப்பேட்டைக்குலேருந்து வெளியேற்றினாங்க, சைதாப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய குடிசைகள்லேருந்து வெளியேற்றினாங்க, கொண்டு போய் செம்மஞ்சேரியில் போட்டாங்க. 20 கிலோமீட்டரில் அந்த குழந்தை காலையில் 5 மணிக்கு கிளம்பி படிக்கிறதுக்கு வருது பள்ளிக்கூடத்துக்கு. காலையில் 5 மணிக்கு அந்த பொண்ணு குழந்தைக்கு சாப்பாடு இல்லை, மதிய சாப்பாடும் இல்லைன்னு சொல்கிற நிலமையில வந்து நிற்கிறாங்க. அப்போ இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? மாற்றிடம் ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யணும்ல. நீங்கள் போட் கிளப்பை அவங்களால காலி பண்ண முடியாது, அல்லது அங்கே இருக்கக்கூடிய கிரீன்வே சாலையை இருக்கக்கூடிய அமைச்சருடைய இடத்தெல்லாம் காலி பண்ண மாட்டீங்க. இவங்கெல்லாம் காலி பண்ண என்ன அவசியம் இருக்குது? போட் கிளப்பில் இருக்கக்கூடிய அந்த பணக்காரங்களை 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்க முடியாதுன்னா எங்கள் மக்கள் எங்கே இருக்கணும்? ஏன் இருக்கணும்? நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் சொல்கிற விஷயம் தான், நீங்கள்லாம் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டதுனால தான் இன்றைக்கி பிரச்சனை. ஓட்டு போட்டு ஓட்டு வாங்க வந்தால் இன்றைக்கி எங்கே? நாங்களாம் யார்ட்டையும் ஓட்டு கேட்க போகிறதில்ல. நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் எங்கே? அவங்க இன்றைக்கி வந்து நிற்கணுமா இல்லையா? அவங்க அவங்க நேரம் வந்து பதில் சொல்ல சொல்லுங்கள். ஒரு கழிவறை வாய்க்கா மேலே வந்து அப்போல்லோ பில்டிங் கட்டியிருக்கிறீங்க, அது முதலமைச்சரே திறந்து வச்சுருக்கிறாங்க. சட்டவிரோதமான பில்டிங்கை வந்து முதலமைச்சரை வச்சு திறந்து வைக்க வைக்கிறீங்க. நீங்கள் அம்மா உணவும் அது மேலே தான் நிற்கிது. ஒரு காவா மேலே நீங்கள் கட்டுவீங்களா? நீங்கள் அவை காவா ஒட்டி இருக்கக்கூடிய நீங்கள் குடிசையை மட்டும் அகட்டிட்டு நாங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றோம் சொன்னால் எந்த வகையில் நியாயம் அது? எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் அப்போல்லோவோ வேறு கார்பரேட் கம்பெனியோ இல்லை இவங்களே பங்குதாரராக இருக்கக்கூடியவங்களோ தெரியாது. அப்போல்லோ மேலே தொடர்ச்சியான குற்றச்சாட்டு வருதா இல்லையா? அந்த குற்றச்சாட்டு ஏழை எளிய மக்கள் மேலே இப்போ வந்து நிற்கிது. அது அப்போ அதுக்கு வந்து இந்த அரசு வந்து பதில் சொல்லணும். இல்லைனா எங்கள் மக்கள் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் நம்ம எதுக்கு ஓட்டு போடணும், வாக்காளர்கிட்ட திருப்பி கொடுத்துறோம், எப்படி யார் ஓட்டு கேட்க வரான்னு பார்ப்போம். அப்போ இந்த திடீர் நகர நிறுத்தலைனா கிட்டத்தட்ட 55,000 குடும்பத்தை அகற்றான்னு சொல்கிறாங்க. 55,000 குடும்பம்னா 2.5 லட்சம் பேர். 2.5 லட்சம் பேரை கொண்டு போய் வெளியே போடுறாங்கன்னா நீ தயவு செஞ்சு அந்த இடத்த போய் பாருங்கள். நீங்கள் அந்த பகுதியை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பகுதியில் எப்படி வாழ முடியும்?